அது போக இவங்க கூட்டாகவும் கள்ளத்தனம் செய்வார்கள் என்பதற்கு பல உதாரணங்களை உங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் எப்படி எல்லாம் சேர்ந்து செய்வார்கள், எல்லாம் சேர்ந்து செய்வார்கள்ன்ற அந்த ஒரு மெயின் செட்டில் இருக்கிறீங்க. எல்லாருமா சேர்ந்து இந்த கணக்கு பார்த்துட்டு வந்த ஆட்கள்லாம் அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. கணக்கு பார்த்துட்டு வந்த ஆட்கள்லாம் எல்லாருமா சேர்ந்து களவெடுப்பாங்க, ஒருத்தர்னா நம்ம நம்பலாம், எல்லாரும் சேர்ந்து செய்வாங்களாங்கிறத வச்சு தான் உங்கள் நீங்கள் காட்டின கணக்கு தொக்கி நிற்கிறது. அவங்களுக்கு தகுதியுடைய அந்த பேசிக்கு தெரியல. எல்லாரும் சேர்ந்தும் என்ன செய்வாங்க, தப்பு செய்வாங்க. யூசுப் நபியுடைய சகோதரர்கள் அவங்களாம் யார், யாக்கூப் நபியுடைய பிள்ளைங்க. யாக்கூப் நபியால் வளர்க்கப்பட்ட பிள்ளை. அம்பிட்டு பேரும் சேர்ந்து யூசுப் நபிக்கு எதிராக சதி செய்யலையா? எல்லாருமா சேர்ந்து கூட பிறந்த அண்ணன்மார்களே செய்வாங்களே, எல்லாருமா சேர்ந்து கூட பிறந்த பத்து சகோதரர்கள் சேர்ந்து அவர் என்ன செய்கிறாங்க, கிணத்துல கொண்டு போய் போட்டாங்களா இல்லையா? சதிதானே அது. எல்லாருமா சேர்ந்து செய்ய முடியுமா? ஒருத்தர் செய்யலாம், ரெண்டு பேர் செய்யலாம்னா எல்லாரும் செய்ய. நபியுடைய பிள்ளைங்க, நபியால் தர்பியத்து பண்ணி வளர்க்கப்பட்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து சதி, எல்லாரும் சேர்ந்துங்கிறத ஒரு குட்வீலாக பார்க்குறாங்க. இது ஒரு மடமை. எல்லாரும் சேர்ந்து செய்வார்களா என்பது வந்து ஒரு மடமையான வாதம். எல்லா தவறுகளை இயக்கத்தின் சார்பாக செய்கிற எல்லா தவறுகளையும் எல்லாரும் சேர்ந்து தான் செய்வார்கள். அது ஒரு அளவு கூட வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக வந்து இப்போ சிதம்பரத்துக்கு பக்கத்தில் பின்னத்தூர்னு ஒரு இருக்குது. இவங்க எல்லாம் திருட்டு போயிடும் என்பதற்கு ஆதாரம் சொல்கிறேன். பின்னத்தூருங்கிற ஊரில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பள்ளிவாச கட்டணும்னு பிரச்சனையாகிறது. ஒரு இடத்த வாங்கிட்டாங்க. கட்டுவதற்கு பணம் இல்லைன்ற உடனே நம்ம உறவினர்கள்ட்ட வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு கடனாக கேட்குறாங்க. இப்போ சிதம்பரத்துக்கு ஒட்டின ஊர் தான் அது. சிதம்பரம் பின்னத்தூர் சிதம்பரம் பகுதின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நெருக்கமானது, அதனோட ஒரு ஏரியான்னு சொல்கிற அளவுக்கு ஒட்டின ஒரு ஊர். அதனால் சிதம்பரத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, எங்கள் உறவினர்கள்ட்ட வந்து கடன் கேட்குறாங்க. அவங்கள்ட்ட ஒரு 16 லட்சம் ரூபா கடன் வாங்கி, 16 லட்சம் கரெக்டாக ஆகும்ல, அது வாங்கி அந்த பள்ளிவாசல் கட்டிட்டாங்க. கட்டி அது பள்ளிவாசல் இயங்கி கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பின்னத்தூரில் என்ன ஆகுதுன்னா பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, இவங்க சரியில்லை, என்னுடைய நடவடிக்கை சம்மந்தமாக சொல்கிற எல்லாம் பொய் சொல்கிறாங்க, பொருளாதார குற்றச்சாட்டுக்கு உரிய ஆன்சர் இல்லை என்று மாவட்டம் கீழே எல்லா வகையிலையும் அவங்க போராடி பார்த்து விட்டு ஒழுங்கான பதில் இல்லை என்று சொன்ன உடனே ஒரே ஒரு ஆளை தவிர அவ்வளோ பேர் விலகி விடுகிறார்கள். ஒரே ஒரு ஆள் தான் அவங்க அவங்களுக்கு சார்பாக நிற்கிறாரு. அவ்வூரில் உள்ள அத்தனை பேர் விளைஞ்சிட்டாங்கன்னா விலகி விட்டார்கள். பின்னத்தூரில் விலகின உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால், விலகிட்டு அவள் பள்ளிவாசலோடு போயிருங்க, பள்ளிவாசலில் எங்கள் பள்ளிவாச எங்கள் அலுவலகம்னு சொல்லி வழக்கமான டயலாக் விட்டுறாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பள்ளிவாசல் விட்டு நாங்கள் போயிடுறோம், ஆனால் இதுக்கு வந்து கடன் வாங்கியிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு செங்கல்லையும் அந்த கடன் இருக்கிறது, ஒவ்வொரு சிமெண்ட்லையும் அந்த கடன் சேர்ந்து இருக்கிறது, தர போட்டிருக்கும் அதெல்லாம் அந்த பணத்தில் போடப்பட்டிருக்கிறது. அதனால அவங்களுடைய கடனை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜமாத் சார்பாக தான் வாங்கியிருக்கிறோம். அதை திருப்பி கொடுத்தா தான் அது உங்களுக்கு சொந்தமாகும். அதனால அந்த பணத்தை தாங்க, கடனை தான் கடன் எல்லாருக்கும் தெரியும், மாநிலத்துக்கும் தெரியும், மாவட்டத்துக்கும் தெரியும், கிளைக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். வாக்குறுதி கொடுத்து மாவட்டத்து சார்பால் உறுதிமொழி கொடுத்து நானும் கூட ரெக்கமெண்ட் பண்ணி அந்த கடன் என்ன செய்யப்பட்டுச்சு, வாங்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கும் பொழுது அந்த கடனை தாங்கன்னு கேட்டால், கடன்லாம் தர முடியாது, போய் வாங்க கொடுத்தாட்ட கேட்டுக்க, எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு சொந்தமான இடம்னு உரிமை கொண்டாடுறாங்க. அந்த கட்டிடத்தை அவங்க எடுத்துக்கொள்ளவும் செய்கிறாங்க. அதற்கு கடன் வாங்கி அது கட்டப்பட்டிருக்கு என்பது ரெக்கார்டில் இருக்கிறது, அவங்களுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது. இவங்க அல்லாவுக்கு பயந்தவங்களாக இருந்தால் இது ஹலால் ஆகுமா? உன்னை தனிப்பட்ட நபர்களுக்கு இப்படி செஞ்சால் கூட அவர் ஹலால் ஆகாது. அல்லாவுடைய பள்ளி எவ்வளோ தூய்மையாக இருக்குன்னு, ஒருத்தனுடைய கடனை வாங்கி விட்டு தர்றேன்னு சொல்லி இப்போ தரமாட்டேங்கிற ஒரு திமிரோடு கொண்டு போய் அதை ஒரு பள்ளி வாசலாக நீங்கள் இயக்க பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள்கிட்ட என்ன இது எல்லோரும் சேர்ந்தானே செஞ்சீங்க, ஒருத்தன் செஞ்சதா இது, இதையெல்லாம் செஞ்சவன் வந்து சிறுவர்களத்தை களவாண்டிருக்க மாட்டானா, எப்படி நீங்கள் அதை நம்புறீங்க? அது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறங்க. அதுக்கப்புறம் அந்த ரூபாயை கேட்டக்கூடியலையா, அப்போ வழியை வந்து நினைஞ்சாங்க, அவங்க இவங்க ஒரு ஆள் மட்டும் இருக்கிறாரு, பாக்கி எல்லாரும் அவங்க தனியாக ரோட்லேயும் தெருவுலையும் தொழுதுட்டு இருந்தாங்க. அல்லாவுடைய அருளால் ஒரு சகோதரர் வந்து தனியாக இடம் கொடுத்து இப்போ கட்டுமானம் பண்ணி அநேகமாக நோம்புலன்னு செய்ய போகிறாங்க. வேறு மர்க்கஸ் கட்டி அம்பிட்டு பேரும் இன்ஷால்லா நல்லா கட்டுமானம் பண்ணி நடந்து கொண்டே இருக்குது பின்னத்தூரில். இப்போ கேள்வி இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், உங்கள் ஊரில் உள்ள எல்லோரும் வெளியேறிட்டாங்கல்ல, வெளியேறும்போது அவங்கள நிர்வாகத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் பொசிஷனை கைப்பற்றிக்கிட்டீங்க, எல்லாம் உங்கள் கையில் இருக்கிறது. அப்போ உங்கள் கணக்கு பிரகாரம் அந்த கணக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது? மார்க்கு ஃபத்துவா என்ன? உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபத்துவா கேட்டால் உங்கள் ஜமாத்தில் என்ன ஃபத்துவா கொடுப்பீங்க? இது ஹலால்னு கொடுப்பீங்களா? மார்க்கத்தில் கூடும்னு கொடுப்பீங்களா? இது வசூல் பண்ணால் கூட எங்களுக்காக தந்தாருன்னு சொல்லுவீங்க. இது வசூல் பண்ணதில்லை ஒரு நபர், அவர் உங்களுக்கு எதிரான ஒரு நபர், என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பத்தில் இருந்து இந்த கடன் வாங்கிவிட்டு அந்த கடனை தர மாட்டேன் என்று இன்றைக்கு வரைக்கும் தரப்படவில்லை.
வருஷம் மூணாகிவிட்டது, கேட்டுக்கிட்டே இருக்கிறார்கள். மூணு வருஷமாக அந்த பணத்தை கொடுக்கவே இல்லை. இது ஹலால் ஆகுமா? இது அப்போ இதை செஞ்சவங்க எதை செய்ய மாட்டீங்க? என் சம்பந்தப்பட்டது நீங்கள் அநியாயம் பண்ணி துரோகம் பண்ணியிருக்கிறீங்களே, எனக்கு இது தெரியும்னு உங்களுக்கும் தெரியுமே. அப்படி இருக்கிற விஷயத்தில் கூட அந்த பணத்தை திருப்பி கொடுத்தீங்களா? திருப்பி கொடுக்கவில்லை, இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கப்படல. இவன் கள்ளப்பெண் விளங்குதா இல்லையா? அதே மாதிரி இந்த அதாவது இப்போ பொருளாதாரத்து விஷயத்தில் அல்லாஹ்வோட அச்சம் சிறிது கடுகளை கூட கிடையாது. காசு விஷயத்தில் எவ்வஞ்சத்தை வேண்டாலும் எடுக்கலாம். எப்படி ஒரு அரசியல்வாதிகள் வந்து அது நல்ல கெட்ட அரசியல்வாதி, நல்ல அரசியல்வாதி கூட இருப்பாங்க. கெட்ட அரசியல்வாதிகளுக்கு இலக்கணம் என்னது? அடுத்தவஞ்சொட்டு ஆட்டையை போடுறது, பொது சொத்தை ஆக்கிரமித்துக் கொள்வது, இதெல்லாம் அவங்களோட இலக்கணம்னு சொல்கிறோம்ல. இவங்கள முதல்ல வைக்கணும். இந்த இலக்கணத்தில் முதல்ல வைக்கிறதா இருந்தால் தீண்டி தான் இயக்கன்னு வந்துருச்சின்னு சொன்னால், எவன் சொத்தாக இருந்தால் என்ன, எவன் காசாக இருந்தா என்ன, எவன் வீடாக இருந்தால் என்ன, அது எங்களுக்கு ஹலாலு. இதுதான் யூதனுடைய நீதி. தனக்குன்னு வந்தால் ஒரு நீதி, யூத நீதி யூதன் அடிக்கின்ற வார்த்தை டெலக்ட் பண்ணுவாங்க. இது அப்படியே டிட்டோ. இவங்களுக்கு பொருந்தது யாருக்கு பொருந்தும் என்றால் டீனேஜுக்கு தான் பொருந்தும். அப்போ எப்படி உனக்கு இது ஹலால் ஆகும்? இன்னைக்கு வரைக்கும் அந்த பணத்தை கொடுக்காமல் இருக்கிறிய, அந்த பணத்தை கொடுக்காமல் இருக்கிறத இவனெல்லாம் ஆதரிக்கிறீங்களோ அத்தனை பேர் அந்த பாவத்தில் பங்காளி தானே. தெரிஞ்ச பிறகு குடு என்று எவனா நிர்பந்தப்படுத்தினீங்களா? ஜமாத்தில் பணி செய்யக்கூடிய பயணிக்கக்கூடியவர்கள் ஏன்டா அதில் எங்களையும் பங்காளியாக்கிற, கடன் வாங்கின திருப்பி கொடுறான்னு சொல்லி யாராவது சொன்னீங்களா? மாவட்டத்தை தீர்மானம் போட்டு அனுப்புனீங்களா? கிளையில் கேள்வி கேட்டிங்களா? பொதுக்குழுவில் கேட்டிங்களா? அங்கங்கே தருவிய நல்லொழுக்க பயிற்சிங்கிறதுல இது ஒரு ஒழுக்கமான காரியமாக. இது அடுத்த கொஞ்சம் தாட்டையை போடுறதுக்கு பயிற்சி கொடுக்குறீங்களா? இப்போ அதுலையாவது கேட்டிங்களா?